ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபெரிவா சரணம். அனைவருக்கும் நமஸ்காரம். அஷ்ட ஐஸ்வர்யங்களும் உங்களிடம் நிரந்தரமாக ஐக்கியமாகிவிடும். பூஜை அறையில் அமர்ந்து இந்த மந்திரத்தை ஒரு முறை உச்சரித்தாள். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி அஷ்ட ஐஸ்வர்ய சித்தி மந்திரம் பார்க்கலாம். உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றவும் உங்களை உங்கள் குடும்பத்தை பாதுகாக்கவும் செல்வம் பெருகவும் சொல்ல வேண்டிய எளிமையான மந்திரம். ஐஸ்வர்யங்களை அள்ளித்தரும் வழிபாடுகள் பல இருந்தாலும் இந்த வழிபாட்டிற்கும் இந்த மந்திரத்திற்கும் ஒரு அற்புதமான சக்தி உண்டு, சிறப்பு உண்டு. நம்முடைய வீட்டில் பொன் பொருள் செல்வத்தோடு சேர்ந்த அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் ஒரு பெரிய மகானின் ஆசீர்வாதத்தோடு பெறப்போகிறோம் இந்த ஸ்தோத்திரம் மூலமா. சிலருக்கு இறை வழிபாட்டில் நம்பிக்கை இருக்கும், ஆனால் அதிக நேரம் பூஜை மந்திரங்கள்லாம் சொல்ல முடியாது. இது அவர்களுக்கான பதிவு, அவர்களுக்கான எளிமையான மந்திரம்னு சொல்லலாம். சிலருக்கு இறை வழிபாட்டில் நம்பிக்கை இருக்காது, ஆனால் இறை வழிபாட்டில் நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட குருமார்களை நிச்சயம் நம்புவார்கள். அதாவது மனித பிறவி எடுத்து மகானாக மாறிய ஸ்ரீ சாய்பாபா, ஸ்ரீ காஞ்சி மகாபெரிவா போன்றவர்களை மனமுருகி வழிபாடு செய்வார்கள். அந்த வரிசையில் மகாபெரிவா நமக்காக அருளிய அஷ்ட ஐஸ்வர்யங்களை அள்ளித்தரக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரத்தை தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். மகாபெரிவாளுக்கு இந்த காஞ்சி காமகோட்டி அஷ்ட ஐஸ்வர்ய சித்தி மந்திரத்தை ஜபிப்பதால் நம் விருப்பங்கள் நிறைவேறும், எல்லா இடர்களும் அழிந்து போகும், செல்வம் பெருகும், குடும்பத்தை ரக்ஷையாக காக்கும், அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பெருகும் அப்படின்றது நிச்சயம். இந்த மந்திரத்தை உச்சரிப்பவர்கள் வீட்டில் நடமாடும் தெய்வம், வாழும் மகான் ஸ்ரீ மகாபெரிவா நிரந்தரமாக குடிக்கொண்டு அந்த வீட்டில் இருக்கும் கஷ்டத்தை முழுமையாக நிவர்த்தி செய்வார் அப்படின்றதுல கொஞ்சமும் சந்தேகம் இல்ல. நம்ம அந்த மந்திரத்தை பார்க்கலாம். பெண்கள் இந்த மந்திரத்தை உச்சரித்தால் ரொம்பவே நல்லது. ஆண்களும் தாராளமா இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம், தவறொன்றும் கிடையாது. காலை எழுந்ததும் குளித்து மகாபெரிவாளின் திருவுருவப்படம் இருந்தால் அதற்கு குங்கும பொட்டு வைத்து பூக்களால் அலங்காரம் செய்து அந்த திருவுருவப்படத்தின் முன்பாக ஒரு மரப்பலகையின் மீது அமர்ந்து வீட்டில் இருக்கும் கஷ்டங்கள் தீர வேண்டும், அஷ்ட ஐஸ்வர்யங்களும் வீட்டில் குடிக்கொள்ள வேண்டும் என்ற வேண்டுதலை பிரார்த்தனையை வைத்து இந்த மந்திரத்தை நாம் சொல்ல வேண்டும். மகாபெரிவாளுடைய திருவுருவப்படம் இல்லை என்றாலும் பரவாயில்லை, தீபம் ஏற்றி வைத்து ஜோதியிலேயே தீபத்திலேயே மகாபெரிவாளை பாவித்து வழிபாட்டை தொடங்கலாம். இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லலாம். அந்த மகாபெரிவா அருளிய அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய அஷ்ட ஐஸ்வர்ய சித்தி மகா மந்திரம் பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி ஜகத்குரு மகாபெரிவா சரணம். ஓம் மம சர்வாபீஷ்டம் சாதய சாதய, ஆபதோ நாஷய நாஷய, சம்பதோ பிராபய பிராபய, சஹ குடும்பம் வர்தய வர்தய, அஷ்ட ஐஸ்வர்ய சித்திம் குரு குரு பாஹி மாம் ஸ்ரீ ஜகத்குரு துப்யம் நமஹ. ஓம் மம சர்வாபீஷ்டம் சாதய சாதய, ஆபதோ நாஷய நாஷய, சம்பதோ பிராபய பிராபய, சஹ குடும்பம் வர்தய வர்தய, அஷ்ட ஐஸ்வர்ய சித்திம் குரு குரு பாஹி மாம் ஸ்ரீ ஜகத்குரு துப்யம் நமஹ. ஓம் மம சர்வாபீஷ்டம் சாதய சாதய, ஆபதோ நாஷய நாஷய, சம்பதோ பிராபய பிராபய, சஹ குடும்பம் வர்தய வர்தய, அஷ்ட ஐஸ்வர்ய சித்திம் குரு குரு பாஹி மாம் ஸ்ரீ ஜகத்குரு துப்யம் நமஹ. இதுதான் அந்த மந்திரம். இந்த மந்திரத்தை மனமுருகி ஒரு நாளைக்கு ஒரு முறை உச்சரித்தால் கூட போதும், சொன்னால் கூட போதும். தினந்தோறும் இந்த மந்திரத்தை சொல்ல முடியாதவர்கள் செவ்வாய்க்கிழமைகளிலும் வெள்ளிக்கிழமைகளிலும் இதை உச்சரிக்கும் பழக்கத்தை வைத்துக் கொள்ளலாம். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பட்சத்தில் 18 முறை அல்லது 27 முறை அல்லது 108 முறை இந்த மந்திரத்தை சொல்ல மேலும் அதிகப்படியான நன்மையை கொடுக்கும் மந்திரம் இது. வீட்டில் ஐஸ்வர்யம் நிச்சயம் நிலைத்திருக்கும், வறுமை நீங்கும், கஷ்டங்கள் காணாமல் போகும் என்பது உறுதி. ஸ்ரீ மகாபெரிவா சரணம். ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர, காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர, காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர, ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர. ஸ்ரீ மகாபெரிவா சரணம். நமஸ்காரம்.